மோசி நிறைய பேருக்கு வெண்டைக்காய் வந்து பிடிக்காது. ஏன்னா பாருங்க இந்த கட் பண்ணா இப்படி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஸ்வரி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன, ஒரு சூப்பரான ரெசிபி தான். வெண்டைக்காய் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வெண்டைக்காய் வந்து பிடிக்காது, ஏன்னா அது வந்து கொஞ்சம் வளவளப்புன்னு இருக்கனால சரி எல்லாத்தையும் பிடிக்காது. இப்போ நான் வந்து அந்த வெண்டைக்காய் வச்சு வேறு மாதிரி செய்ய போகிறேன். என்னென்னா வெண்டைக்காய் ஃப்ரை, அதாவது வெண்டைக்காய் 65 சொல்லலாம், ஃப்ரைன்னு சொல்லலாம், அதான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு தட்டில் நல்லா தண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் 65 கட் பண்ணலாம். நம்ம நார்மலாக வெண்டைக்காய் வந்து கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கிடையாதுங்க. இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நல்லா வேகவும் செய்யணும் உள்ளே. ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அதே போல் நல்லா தின்னாகவும் பண்ணிக்கணும், ரொம்ப திக்காக பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மெலிசாக இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வந்து கடையில் வாங்கணுன்னா இந்த இதெல்லாம் உடச்சி பார்த்து நிறைய பேர் வாங்குவோம், ஆனால் நான் அப்படி வாங்க மாட்டேன். ஏன்னா பாவம் அப்புறம் கடையில் விற்கிறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ நான் அப்படியே தான் வாங்கிடுவேன். பாருங்கள் இந்த கட் பண்ணால் இப்படி இருக்கும். இப்போ பார்க்க நீங்கள் இது வந்து தடியாக இருக்க மாதிரிக்கே நினைப்பீங்க, ஆனால் அந்த பக்கம் பாருங்கள் பீஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லா வெண்டைக்காவும் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் எல்லா வெண்டைக்காவும் சூப்பராக இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. பாருங்கள் சூப்பராக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து மசாலா போட்டு வறுசி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் 65 பண்ணுறதுக்கு நான் வந்து இங்கே வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் 65 பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கடலை மாவு ஒரு 2-3 ஸ்பூன் தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், சின்ன லெமனில் எடுத்து. நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் 65 பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த வெண்டைக்காயில் இந்த இதெல்லாம் வந்து ஒட்டணும், இந்த பவுடர், அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒட்டணும். அப்போ தான் வந்து இதில் வெண்டைக்காய் பிசு பிசுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாமே போட்டு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் தட்டில் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. ஏன்னா அப்போ தான் இந்த பிசுபிசுப்பு இருக்கிறதுலாம் இதில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போய் ஒட்டும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதே போல் நம்ம போடுற ஸ்பைசஸும் இதில் வந்து ஒட்டும், அதுக்காக தான். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இனி நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி மாவு, தனி மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேவைக்கேற்ப உப்பு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ், ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தனி மிளகாயில் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ, இந்த கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு இதெல்லாம் போட்டு எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த இதெல்லாம் இதில் ஒட்டும். நல்லா கிறிஸ்பினஸாக சூப்பராக வரும். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம்.
லைட்டாக ரொம்ப ஊற்றிடாதீங்க, லைட்டாக தெளித்தா போதும். அதே போல் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம 65லாம் பண்ணுறோம், சிக்கன் 65லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஊற வைக்கிறோம் அப்படின்றோம் இல்லையா, இதில் வந்து அந்த மாதிரி ஊற வைக்கணும் அவசியம் இல்லைங்க, நம்ம உடனே கூட ரெடி பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக பிசைஞ்சிருச்சு. இதை நான் அப்படியே இந்த பவுல்லே எடுத்து வச்சிடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எண்ணெய் காயட்டும், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் மிக்ஸ் பண்ணும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சா, இப்போ வந்து அந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை மாவு நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டுருந்தோம், இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதுதான். ட்ரையாக இருக்கிறதுக்காக தான் திரும்பி இப்போ கடலை மாவு போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உதுத்து எடுத்து போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பொரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ரசம் அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய குழந்தைங்க வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது இதில். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுங்க, செஞ்சு கொடுங்க. வாவ், வெண்டைக்காய் பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் ஃப்ரை ஆகணும். அப்படியே அது ஃப்ரையாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, சீரக தூள் இதெல்லாம் போட்டிருக்கனால நல்ல வாசனை சூப்பராக இருக்குது அந்த எண்ணெயில் ஃப்ரையாக. அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெண்டைக்காய் ஃப்ரை. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் தட்டில் போட போகிற எவ்வளோ கிறிஸ்பியாக சவுண்டு கேட்குதுட்டு பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரைன்னு சொல்லலாம், வெண்டைக்காய் 65னு சொல்லலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.